ஓம் நமோ நாராயணா. உங்க எல்லாருக்கும் பகவான் வாசுதேவ கிருஷ்ணனின் அருள் எப்போதும் நிறையட்டும். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்க போறோம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு முதியவர் என்கிட்ட வந்தார். தன்னுடைய மகளுக்கு 32 வயசு ஆகியும் இன்னும் திருமணம் நடக்கலை, எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தோம் எதுவும் சரியாக வரல, எங்களுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கலை, இப்படியே காலம் போயிடுச்சு. இப்போ ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு பையனுக்கும் பிடிச்சிருக்கு, பையன் நல்ல வசதியான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, உள்ளூர் தான், அவனுக்கும் 40 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு யோசிக்கிறேன். ஆனால் ஒரு பயங்கரமான மனச்சங்கடம் என்கிட்ட இருக்கு, அதை நீங்கள் தான் தெளிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம், பையன் நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியது தானே, அதை உள்ளூர்னு சொல்கிறீங்க, சாதகம் பாதகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பேஷா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமேன்ட்டு நான் சொன்னேன். இல்லை, அதில் தான் சிக்கல் இருக்கு. அந்த பையன் வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு யாருமே 30 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு சாபம் தலைமுறையாக அந்த வீட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னார். அப்படியா, எப்படி சாபம் அப்படின்னு கேட்டேன். அந்த பையனுடைய தகப்பனாரின் முப்பாட்டனார் ஒரு பெரிய ஜமீன்தார், ஒரு பரந்த பிரதேசமே அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. ஜமீன்தார்னா தெரியும் நமக்கு, வாழ்க்கையில் சுகபோகங்களை விடாமல் அனுபவிப்பாங்க, நியாய தர்மங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க மாட்டாங்க. அவருக்கு 3 மனைவி. ஒரு முறை ஒரு திருவிழா கூட்டத்தில் அவர் ஒரு பொண்ணை பார்த்துருக்கார். அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணுடைய பெற்றோர்கிட்ட பேசி, உங்கள் பொண்ணை எனக்கு 4வது தாரமாக கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கார். அவங்களும் யோசிக்காம சரின்ட்டாங்க. ரொம்ப வறுமை, பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது, அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு வறுமை. ஏன்னா பொண்ணு கேட்குறது ஜமீன்தார், அவருக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணு வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்ன்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜமீன்தார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். சின்ன பொண்ணு இல்லையா, இந்த பெண்ணுக்கிட்டே ஜமீன்தார் பெருவாரியான நேரத்தை செலவிட்டார். மற்ற மனைவிமார்களை ஏறெடுத்து கூட அவர் பார்க்கலை. இது கொஞ்ச நாள் பண்ணி போச்சு. அவருடைய மூத்த மனைவி எப்படியாவது ஜமீன்தாருக்கு இந்த பொண்ணு மேலே இருக்கிற ஆசையை காதலை முறியடிக்கணும், ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தோணிச்சு.
அதனால் அவர்கிட்ட காது விடவே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை வச்சிட்டு இருக்கிறா. நீங்கள் வெளியில் போகும்போது அவனோட கொஞ்சம் குழாவரா அப்படி இப்படிலாம் சொன்னாள் சொல்லிகிட்டே வந்தான். அவர் அதை பெருசாக காதில் போட்டுக்கல. ஒரு நாள் அவளுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு வேலைக்காரன் வந்து மோர் கேட்டான்னு இந்த சின்ன பொண்ணு போய் மோரை கொடுத்தா. அவன் குடிச்சிட்டு விலகி போனத தூரத்தில் இருந்து ஜமீன்தார் பார்த்துட்டார். அவன் மோர் குடிச்சிட்டு விலகி போனானா இவன்ட்ட பேசிட்டு விலகி போனானான்ட்டு அவருக்கு தெரியல. ஆனால் இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. பக்கத்தில் போய் யார் அந்த பையன்னு கேட்டார். இப்படி வேலைக்காரன் அவையா அவன்கிட்ட வந்தான் மோர் கேட்க வந்தான். இல்லை அவருக்கு உனக்கு ஏதோ கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னு அவன் மண்டாடுறா இல்லைன்ட்டு. அவன் இல்லை இல்லைன்னு சொல்ல சொல்ல ஜமீன்தாருக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறி போச்சு. அந்த காலத்துலலாம் சவுக்குக்கு பதிலாக திருக்கண்ணியனுடைய வாழை சவுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அடித்தாங்கன்னா உடம்புல இருக்கிற சதை பிச்சு போயிடும். அந்த புண்ணு ஆறவே ஆறாது. இவர் என்ன பண்ணார், கோபத்தில் அந்த சாட்டை எடுத்து திருக்கவால் சாட்டை எடுத்து அந்த சின்ன பொண்ணை அடி அடின்னு அடிச்சிட்டார். அவடம்பெல்லாம் ரத்த வழிய இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அழுதா. இவர் கோபம் இன்னும் தலைக்கேற நீ உத்தமின்னா என்கிட்ட மட்டும்தான் நீ இருந்திருக்காங்கன்னா இந்த வெயிலில் போய் நெல்லு, நான் வர்ற வரையும் அந்த இடத்த விட்டு நீ ஆடாமல் அசையாமல் தண்ணி கூட பிடிக்காமல் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வெளியில் போயிட்டார். அவன் உச்சி வெயிலில் நின்னா உடம்பில் ரத்தம் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா வடிஞ்சுது. வலி தாளலை, ரத்த வாடைக்கு எறும்புகளும் ஈக்களும் வந்து அவளை மொய்த்தன. பெரிய பெரிய கட்டரும்புகள்லாம் வந்து அவளை கடிச்சிது. ஜமீன்தார் வெளியில் போனார். அவர் வீட்டில் நடந்தது மறந்துட்டார் வேலையிலேயே. சாயந்தரம் 7 மணிக்கு வர்றார். 4வது மனைவியை தேடுறார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டு போகிறோமேன்ட்டு ஓடி வந்து பார்க்குறார். இவா அதே இடத்துல சுருண்டு போய் கிடக்கிறா. ஐயோ என் சிறுவனே ஒன்று நான் இதே போல் பண்ணிட்டேனே அப்படின்னு வாரி எடுத்து அவளை மடியில் போட்டு தண்ணி தெளிக்கிறார். அவள் தண்ணி குடித்தவா லேசாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஒரு பொண்ணுடைய உணர்வுகள் என்னென்று உனக்கு தெரியல. ஒரு பொண்ணை வச்சு காலம் தள்ளுறது எப்படின்னு உனக்கு தெரியல. நீலாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு காரி துப்பிட்டு உன் ஜென்மத்தில் உன் குடும்பத்திலேயே உன்னுடைய பரம்பரையிலேயே எந்த பொண்ணும் 30 வயசுக்கு மேலே வாழ மாட்டா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவ செத்து போயிட்டான். அன்றைய நாளில் இருந்து இன்றைக்கு வரையும் அந்த குடும்பத்துக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாருமே 30 வயசுக்குள்ளே செத்து போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆம்பளைங்களில் எல்லாருமே பொண்டாட்டி இல்லாதவங்க தான் இருக்கிறாங்க. சில பேர் பொண்ணு கிடைக்காமலே போயிடுறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி நான் பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு அவர் சொன்னது வாஸ்தவமாக தான் இருந்தது. சாபம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம அளவுக்கு அதிகமான துன்பத்தை அவர்கள் செய்யாத தவறுக்காக அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களையே குறி வச்சு நாம் மீண்டும் மீண்டும் தாக்கும்போது அவர்களுடைய மனம் வெதும்பி நிம்மி வெப்பமடைந்து ஒரு எரிமலை வெடிப்பது போல அவர்களுடைய அடி வயிற்றிலிருந்து ஒரு வார்த்தை வந்து நம் மீது விழுந்தால், அந்த வார்த்தை கொடிய வார்த்தையாக இருந்தால் அதுதான் சாபம். அந்த சாபம் நமது தலைமுறையே தொடரும். இதை புரிந்து கொண்டால் நாம் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், மனம் போற போக்கில் போக மாட்டோம். இதெல்லாம் இருக்கட்டும், சரி, யாரோ அவனுடைய முப்பாட்டன் செய்த தவறுக்காக பாவம் இந்த பையன் என்ன செய்வான்
இவன் அப்படி ஒரு பெண்ணை கெடுத்திருந்தால் அந்த தண்டனை இவனுக்கு தேவைதான், கெடுத்ததும் இவன் அல்ல என்று எண்ணி 30 வயசுக்கு தானே அந்த வீட்டுக்கு பெண் கொடுத்தால் இறப்பு ஏற்படும். உங்கள் மகனுக்கு 32 வயது ஆகிறது, 30 வயதை அவள் கடந்து விட்டாள். சாபம் கொடுத்து இறந்து போனவளும் ஒரு பெண்தான். ஒரு பெண்ணினுடைய மனவேதனை என்னவென்று இன்னொரு பெண்ணுக்குத்தான் தெரியும். ஆகவே சாபத்திற்கான காலம் கடந்து விட்டது. உங்கள் மகளை தைரியமாக திருமணம் முடித்துக் கொடுங்கள், நன்றாக இருப்பாள். பகவான் அருள் அவளுக்கு எப்போதும் இருக்கும் என்று கூறி அந்த பெரியவரை அனுப்பி வைத்தேன். இப்போது அவர்கள் திருமணம் முடிந்து 10 ஆண்டுகளாகிவிட்டது. குழந்தைகளும் இருக்கிறது, நன்றாக இருக்கிறார்கள். ஆகவே சாபம் இருக்கிறதே என்று சொன்னால் அந்த சாபத்திற்கு நிவர்த்தி அந்த சாபத்திற்குள்ளேயே இருக்கும். அதை யோசித்து பார்த்தால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.